हाय फ्रेंड्स इनकी प्रिया सस्सी चैनल वीडियो ना बर्गर वेज बर्गर दा पन्ना पोरें सॉरी वेज पैटी बर्गर पन्ना पोरें इदुक्कु तेवैयान पोरुट्कल एन्नेन्न डिस्प्ले वच्चिरुक्केन इदुक्कु तेवैयान पोरुट्कल ना फर्स्ट वेजिटेबल्स वंदु ओरु रेंडु विसल वच्चि बॉईल पण्णि एडुत्तु वच्चिरुक्केन कैरट बीन्स अदुक्कप्पुरम पट्टाणी बेबी कॉर्न उरुलक्किळंगु इदुक्कु तेवैयान इंद बर्गर बन्नुल वैक्कुरदुक्कान पोरुट्कल लेट्यूस வச்சிருக்கேன் सपोज உங்களுக்கு லெட்யூஸ் வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லயே கிடைக்குது உங்களுக்கு கிடைக்கலனா நீங்க கேபேஜ் வந்து இந்த கோஸை வந்து மெலிசா நம்ம நீட் நீட்டா கட் பண்ணிட்டு அது கூட நீங்க வெச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இது லெட்யூஸ் வச்சிருக்கேன் அதுக்கு அப்புறம் வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி ரவுண்டா ஸ்லைஸ் பண்ணி வெச்சிருக்கேன் இதுவும் அதே மாதிரி வெங்காயம் வெங்காயம் வந்து கொஞ்சம் அரிஞ்சு வெச்சிருக்கேன் இது கொஞ்சம் கடாயில போட்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள்ஸ்பூன் ஃபுல் டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் இது வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுக்கு அப்புறம் இதுவும் போட்டுட்டு உருளைக்கிழங்கு போட்டு நல்லா வந்து வதக்கிட்டு மிளகு தூள் கொஞ்சம் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப்பு போட்டு இத வந்து நல்லா வதக்கிட்டு தண்ணி இல்லாம வதக்கி எடுத்து கொஞ்சம் ஆற வச்சு வெச்சிக்கணும் அப்பதான் பேட்டி பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அதுக்கு அப்புறம் இது வந்து பிரெட் கிரம்ஸ் உங்ககிட்ட வந்து பிரெட் இருந்ததுன்னா அது நீங்க மிக்ஸில போட்டு ஒரு ரெண்டு சுத்து சுத்துனீங்கன்னா நல்ல பவுடர் ஆயிடும் நீங்க அந்த பிரெட் யூஸ் பண்ணிக்கலாம் சைடுல இருக்கிற அந்த பிரெட் ஓரத்துல இருக்கும்ல அது எடுத்துட்டு அந்த ஒயிட்டா இருக்கும்ல அது வரைக்கும் வெச்சு நீங்க பிரெட் மிக்ஸில போட்டு எடுத்துக்கலாம் சப்போஸ் அப்படி இல்லனா உங்ககிட்ட ரஸ்க் இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து மைதா மைதா கார்ன்ஃப்ளோர் கொஞ்சமா உப்பு இது வந்து தண்ணில கரைச்சு மேல வந்து அந்த பேட்டிக்கு கோட்டிங் கொடுத்து அதுக்கு அப்புறம் பிரெட் கிரம்ஸ்ல வந்து டிப் பண்ணிட்டு நம்ம ஃப்ரை பண்ண போறோம் இவ்வளவு தான் பொருட்கள் அதுக்கு ஒரு முக்கியமான இது பர்கர் பன் பர்கர் பன் உங்களுக்கு வந்து அவேலபிளா இருக்கு எல்லா கடையிலயும் இருக்கு சப்போஸ் பர்கர் பன் கிடைக்கலனா நார்மல் பன் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கும் அதுக்கு அப்புறம் இது வந்து பட்டர் பட்டர் வந்து நான் வந்து ஸ்கூல் பேக்கேஜ் னு விக்கறாங்க இது இருக்கு இல்ல உங்ககிட்ட பெரிய பட்டர் இருந்தாலும் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து இந்த இதுக்கு வந்து ஃப்ரை பண்றது கொஞ்சமா லைட்டா வந்து அந்த panல வச்சு ஃப்ரை பண்ணா இது ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும் அதுக்கு அப்புறம் மைனீஸ் கெச்சப் இவ்வளவு தான் இதுக்கு தேவையான பொருட்கள் ஓகே फ्रेंड्स நாம இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பேட்டிஸ் ரெடி பண்ணிரலாம் கடாய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு இதுல பாத்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் பாருங்க எண்ணெய் நல்லா சூட் ஆயிடுச்சு இப்போ இதல வெங்காயத்தை போட்டுறலாம் பாருங்க கொஞ்சம் வெங்காயம் கலர் चेंज ஆச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல் டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் வதங்கட்டும் பாருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்தோட பச்சை வாட போற வரைக்கும் வதக்கியாச்சு இப்போ இதல இந்த காய்கறில அப்படியே போட்டுறலாம் இது கொஞ்சம் வதங்கட்டும் பாருங்க நல்ல கொஞ்சம் வதங்கியாச்சு இதல தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சமா உப்பு மிளகாய் தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் கொஞ்சமா மஞ்சள் தூள் மிளகு தூள் ஒரு கால் டீஸ்பூன் மிளகு தூள் போட்டா போதும் பாருங்க இது கொஞ்சம் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்ல வெச்சிட்டு 2 நிமிஷம் வந்து அது அதலயே வதக்கட்டும் 2 நிமிஷம் ஆயிடுச்சு அந்த மிளகாய் தூள் ஸ்மெல் அதெல்லாம் இல்லாம நல்லா வதங்கிருச்சு இப்போ இதல இந்த உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சிருக்கேன் இத போட்டுறலாம் நல்லா கலந்துக்கலாம் பேட்டிஸ் ரெடி ஆயிடுச்சு நல்லா ஆறிடுச்சு இதுல கொஞ்சம் பிரெட் கிரம்ஸ் போட்டுக்கலாம் அப்பதான் நல்லா கிறிஸ்பியா நல்லா இருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு பேட்டர் இப்படி பாருங்க இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க பால் எடுத்துட்டு இப்படி பிரஸ் பண்ணிட்டேன் அந்த ஷேப் எவ்வளவு ரவுண்ட் பன் என்ன சைஸ் இருக்கோ அந்த சைஸ்க்கு வந்து இந்த பேட்டி உங்ககிட்ட மோல்ட் ஏதாவது இருந்தா நீங்க பிரஸ் பண்ண டிஃபன் பாக்ஸ் மூடி கூட எடுத்து நீங்க மோல்ட் பண்ணிக்கலாம் இது வந்து சிம்பிளா செஞ்சுக்கலாம் கையிலே ஓகே பேட்டி ரெடி ஆயிருச்சு பாத்தீங்கன்னா இது ஒரு 1/2 இன்ச்க்கு இருக்கும் 1/2 இன்ச் பேட்டி
இப்போ இதோட டிப் பண்ணிக்கலாம். மறுபடியும் பிரெட் கிரம்ஸ்ல டிப் பண்ணிக்கலாம். நீங்க எக் சாப்பிடுறதுன்னா நீங்க எக்லயும் டிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி இதை நீங்க ஃப்ரீசர்ல ஒரு ஹாஃப் அன் அவர் வச்சிங்கன்னா நல்லா ஸ்டிப் ஆகிடும். ஸ்டிப் ஆகிடுச்சின்னா உங்களுக்கு வந்து உடையாது. இப்போ பாருங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு ஹாஃப் அன் அவர் ஆச்சு, நல்லா ஸ்டிஃபாக இருக்குது. சரி ஓகே. இப்போ இதில் ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன், டீப் ஃப்ரை பண்ண போகிறேன். ஷாலோ ஃப்ரை ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பேட்டியாக வச்சுக்கலாம். சின்ன சைஸ் பேட்டியாக இருந்ததுனால் நீங்கள் ரெண்டு ரெண்டாக வச்சு பண்ணலாம். போட்டோன்னே திருப்பிடாதீங்க, ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். பாருங்கள் ஒரு பக்கம் நல்லா ரெட் ஆகிடுச்சு, திருப்பி போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும், ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சிரும் ஆனால் உள்ளே வேகாது. இது இந்த பக்கம் நல்லா கலர் ஆகட்டும். பேட்டிஸ் நல்லா ஃப்ரை ஆகிட்டு வந்தப்புறம் இது அந்த ஹீட்லேயே வச்சிங்கன்னா இது நல்லா மெல்ட் ஆகிடும். இது வந்து சீஸ் பிளேட்டு. அதுக்கப்புறம் இது வந்து பிரெட்டில் போடுறதுக்காக, சாரி பன்னில் போடுறதுக்காக டொமேட்டோ கெச்சப். இது வந்து மைனிஸ் வந்து ஒயிட் மைனிஸும் இருக்குது, இந்த மாதிரி மசாலா மைனிஸும் இருக்குது. ரெண்டுமே வெஜ் மைனிஸ் தான். ரெண்டுமே நம்ம இதில் மேலே அப்ளை பண்ணலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. சரி ஓகே. பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, நல்லா ரெட்டிஷாக சூப்பராக இருக்குது. இப்போ இது ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். பாருங்கள் ஹீட்லேயே வச்சுட்டோம்னா அது நல்லா வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம பர்கர் ரெடி பண்ணிடலாம். இது மெல்ட் ஆகிறதுக்குள்ள நம்ம பர்கர் ரெடி பண்ணிடலாம். பன்னர் எல்லாம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த பட்டர் எடுத்துக்கலாம், ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர். நல்லா மெல்ட் ஆனதும் இது நல்லா சிம்மில் வச்சு இது நல்லா இந்த சைட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகணும். சேஞ்ச் ஆனப்புறம் எடுத்துடலாம். மைனஸ் வந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கேன், ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். மைனஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு லெட்யூஸ், அதுக்கு மேலே பேட்டி. இதுக்கு மேலே ஒரு லெட்யூஸ், டொமேட்டோஸ், ஆனியன். இதுக்கு மேலே இருக்கிற இதில் இந்த ஒயிட் மைனிஸு, இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் மைனிஸு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒயிட் மைனிஸு வச்சிடலாம். அவ்வளோதான் பர்கர் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, ரெடி ஆகிடுச்சு. மேலே சாஸ் போட்டுக்கலாம், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்பயும் சொல்கிற மாதிரி பிரியா சசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் என்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். எப்பயும் சொல்கிற மாதிரி ஹாப்பியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.